எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சித்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை. இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் விசைப்பலகை சேனலில் அப்லோட் பண்ண வீடியோலேயே உங்களுக்காகட்டும் இல்லை எனக்காகட்டும் ரொம்பவே முக்கியமான வீடியோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோ கேப் போடுறீங்க, ஏன் அதிக வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களே சில பேர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், நான் வந்து விசைப்பலகை சேனலில் வந்து ஒரு டீமாக வந்து ஒர்க் செய்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் டீம் கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஷூட் பண்ணக்கப்புறம் எடிட்டிங் இந்த மாதிரி ஒட்டுமொத்த வேலையும் நான் ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வீடியோ அதோட டாபிக் தகுந்தாப்பில் இதோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து நிறையா கேப் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்காக ஸோ நான் வந்து விசைப்பலகை சேனலுக்கு ஒரு அனிமேட்டர் நான் தேடிட்டுருக்கேன். ஸோ ஏன் வந்து நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் எனக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் அனிமேட்டர்ஸாக இருக்க மாட்டீங்க, இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களோட ஒரு மெயினான ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட மெயின் ஹெல்ப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் வந்து இந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு போஸ்டர் இருக்கும், இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோட இந்த வீடியோவை நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த போஸ்ட் வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டேக் பண்ணிவிட்டால் நீங்கள் போதும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட விசைப்பலகை சேனலில் ஒரு அனிமேட்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து என் கூட வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சரி, இப்போ என்னோட முதல் ரெக்குயர்மெண்ட் உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன், அனிமேட்டர்ஸான உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ. இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து எல்லாம் சயின்ஸ் வீடியோஸ் தானே, ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வரும். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் வந்து அந்த வீடியோ டைப் பொறுத்து இல்லை அந்த வீடியோட ஐடியாலஜி, நான் சொல்கிற ஸ்கிரிப்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்தை வச்சு நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து இந்த வேலையை உங்களோட வீட்டிலேருந்து ரிமோட்லேயே கூட செஞ்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம், அப்புறம் நீங்கள் பழைய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் செஞ்சுருந்தீங்கன்னா, அனிமேஷன் ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா, அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே அதாவது 3D இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 2D கூட இருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஸோ உங்களோட ரெஸ்யூம் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பழைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்பினா போதும். அனுப்பினதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் ஜாப் பேக்கேஜ் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக மெயிலில் உங்களுக்கு வந்து அந்த டீடெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம், ஜாப் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சு நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பேன், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அந்த ரெண்டு பேர்த்தில் வந்து நீங்கள் என் கூட வந்து என்னோடய பிளேஸில் நீங்கள் வந்து 2 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கணும், ஃப்ரீ ஃபுட் அப்புறம் அக்காமடேஷன், இது நீங்கள் கவலைப்பட்டுக்கணும்னா ஃப்ரீ ஃபுட் அப்புறம் அக்காமடேஷன் இருக்குது. அந்த 2 மாதம் கழிச்சு நீங்கள் நம்ம விசைப்பலகேஷன்லாம் நீங்கள் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த 2 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து இல்லை உங்களோட ஒர்க் ஏரியாவிலேருந்து நீங்கள் அங்கேருந்தே கூட நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா வியூவர்ஸுக்கான ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்பாக நீங்கள் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை விசைப்பலகை சேனல் ஒரு பெரிய ஹைட் ரீச் பண்ணும், நிறைய வீடியோஸ் நிறைய குவாலிட்டி கண்டென்ட் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அனிமேட்டர்ஸ் இல்லாட்டியும் தயவு செஞ்சு உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இதில் வந்து கீழே உள்ள ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் இந்த போஸ்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் கூட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் அது. அந்த போஸ்டரை ஷேர் பண்ணக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட் வந்து நீங்கள் டேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவையும் அந்த போஸ்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்மளோட விசைப்பலகை சேனலில் எந்த அனிமேட்டர் வந்து என்னோட ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துருந்தது விசைப்பலகை.